லாக்டவுன்ங்கிறனால ஸோ அதனால வந்து வீட்டில் உள்ள சிறுதானியங்கள்லாம் பிள்ளைங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்களோட இம்யூனிட்டி வந்து நல்லா பில்டப் ஆகும். ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து சிம்லி உருண்டை. ஆக்சுவலி நான் வந்து இன்றைக்கி எப்படி பண்ணியிருக்கேன்னா, வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். கடைசியில் தான் வீடியோ போட்டிருக்கேன் சிம்லி உருண்டை. ஸோ இதை செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தியாகும். ஓகே, இன்னொன்று சொன்ன நினச்சேன், என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா என் தம்பி வந்து என்னை ஒரே திட்டம், நீ இந்த மாதிரி ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவன் சொன்னதுக்காண்டி நான் இப்போ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விஜய் நான் சொல்லிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே வாங்க. ஸோ போன வீடியோவில் இதோட நிப்பாட்டியிருப்பேன். பார்ட் ஒன் வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. இது வந்து 1000 இயர்ஸ் ஆகுமா இந்த மாதிரி வளர்கிறதுக்கு. ஸோ இப்போ வந்து நாங்கள் நேராக இது முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இப்போ நேராக ஃப்ளவர் டூமுக்கு போயிட்டோம். ஸோ இதான் இந்த வழியாக தான் போகணும் ஃப்ளவர் டூமுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், மரத்தால் எவ்வளோ அழகாக ட்ராகன் மாதிரிலாம் செஞ்சு வச்சுருக்காங்கன்னு. ஸோ இங்கே பாருங்கள், ஃப்ளவர் டூம் வந்தாச்சு. வந்துட்டு இப்போ நாங்கள் என்ட்ரி போயிட்டு அங்கே வந்து நம்ம டிக்கெட் வாங்கிட்டு நம்ம உள்ளே போக வேண்டியதுதான். ஸோ இதுதான் வழி. ஸோ கீழே பாருங்கள், எவ்வளோ அழகாக ஸ்டாச்சு மாதிரி எல்லா அனிமல்ஸையும் எல்லா மிருகங்களையும் ஸ்டாச்சு மாதிரி இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து என்ட்ரன்ஸு, இதுதான் என்ட்ரன்ஸு. ஸோ நம்ம வந்து டிக்கெட் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அந்த டேப் பண்ணிட்டு போனோம். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக போகணும். போயிட்டு இப்போ என்டர் ஆனோன்னு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் என்டர், இப்படி தான் உள்ளே போகணும். ஸோ எப்படி இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏர்கோனு, ஃபுல் அண்ட் ஃபுல் கவரும் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு, காற்றையும் பாருங்கள். ஸோ இந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகணும். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ ஃப்ளவர் டோர் வந்து ஆட்டோமேட்டிக் டோர். ஸோ இங்கே பாருங்கள், நான் சொன்னேன் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர், ஃபுல்லாக கிளாஸ் கவரு கவர் பண்ணிட்டாங்க. ஆனால் சன்லைட் மட்டும் அந்த கிளாஸ் வழியாக வரும், மற்றபடி இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏர்கான், ஒரு வேர்வை கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸோ நல்லா இருந்தது. இது வந்து கிளாஸ்லேயே பண்ணியிருக்காங்க, எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். கிளாஸ் இன் ப்ளூம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி. ஸோ இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இன்னொரு கலர்லேயும் வச்சுருக்காங்க, நான் அதை அடுத்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ இப்போ வந்து எல்லா செடியிலையும் பாருங்கள், இது வந்து இப்போ இந்த செடியோட நேம் நமக்கு தெரியாது கரெக்டுங்களா. ஸோ அப்போதைக்கு வந்து அவங்களோட அந்த நேம்ஸ் எல்லாம் அங்கே அங்கே வச்சுருப்பாங்க, ஏன்னா எல்லாருக்கும் எல்லா செடியும் தெரியாதுல்ல. ஸோ அதனால் அந்த நேம்ஸ், அந்த பொட்டை எங்கேருந்து அது இருந்துச்சு அப்படிலாம் எல்லாமே எல்லா டீட்டெயில்ஸுமே ஒரு போர்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் இனிமேல் பேசல, நீங்களே பாருங்கள். ஸோ இங்கே பாருங்களேன், ஏதோ ஒரு தோலை வச்சு ஒரு அனிமல்ஸ் மாதிரி பண்ணி அந்த பிரான்ச்சஸில் வச்சுருக்காங்க. அப்படியே பார்க்கவே சூப்பராக இருந்தது. இது என்ன அனிமல்னு எனக்கு சத்தியமாக தெரியாது பாருங்களேன், நல்லா இருக்கேண்ணா, பார்க்க சூப்பராக இருந்தது. ஸோ இதெல்லாம் ட்ரீஸு, அந்த பாருங்கள் அதோடய நேம்ஸு, எங்கேருந்து வந்தது, அதோடய இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி. இங்கே பாருங்கள், சன்லைட் அப்படியே டைரெக்டாக வந்து பாருங்கள் கிளாஸுங்கிறனால. ஸோ இது பாருங்கள், இதுக்கு மேலே இந்த மாதிரி கீழே, மேலே வந்து லைட் கலர், கீழே வந்து டார்க் கலர் மாதிரி, அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இப்போ என் சின்ன பொண்ணோட மாஸ்க் கீழே வந்துச்சுன்னா அவங்க டேடி எக்ஸ்ட்ரா மாஸ்க் எடுத்து மாற்ற போகிறாரு. நானும் என் பெரிய பொண்ணும் சும்மா இருக்க முடியாமல் வா வாக்கிங் மாதிரி போவோம், எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு வரலான்னு அப்படின்னு. ஏதுங்க இது ஒரு இலம். ஸோ இங்கே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள், அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக இருந்தது. ஸோ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு பேன் இருக்கும் பாருங்கள், நானும் என் பெரிய பொண்ணும்.
ஸோ திரும்பி திரும்பி நாங்கள் வீடியோ எடுப்போம். ஸோ இப்போ வந்து இங்கே பாருங்கள் அதோட என்னென்ன யூஸஸ் எல்லாமே இருக்கும். ஸோ எங்கேருந்து வந்துச்சு எப்படி எப்படி இப்படின்லாம் இருக்கும் எல்லாமே, எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், நான் அப்புறம் பேசுகிறேன். ஸோ இது வந்து கொரோனானால அந்த மாதிரி கிராஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து எல்லா வகையான ட்ரீஸும், நான் பார்க்காத ட்ரீஸ் நிறையா ட்ரீஸ் பார்த்தேன், ஃப்ளவர்ஸும் அதே மாதிரி தான் சூப்பராக இருந்தது. ஸோ இந்த ஃப்ளவர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இதில் வந்து ஒரு ட்ரீ வந்து பாட்டில் ட்ரீன் இருக்கும். ஸோ பாட்டில் மாதிரியே அழகாக வந்திருக்கும். இது வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து உள்ள ட்ரீ, இதுதான் பாட்டில் ட்ரீ. ஸோ இங்கே பாருங்கள் ஆர்ஜின் வந்து நார்த் ஈஸ்ட் ஆஸ்திரேலியா. நான் இன்னொரு தடவை அதை காட்டுவேன் பாருங்கள், ஏன்னா என் ஹஸ்பண்ட் நான் பார்த்துட்டு என் ஹஸ்பண்டை கூப்பிட்டு காமிச்சாது. ஸோ இப்போ என் ரெண்டு பொண்ணுங்களை என்ன என்னட்ட காட்ட போகிறாங்கன்னா, அந்த காலத்தில் நம்ம வந்து அது என்ன பூமராங்னு சொல்லுவாங்களே, அந்த காலத்தில் உள்ள பூமராங், அப்புறம் வேறு என்னென்னமோ நிறையா கலெக்ஷன்ஸ், அந்த காலத்தில் உள்ள கலெக்ஷன்ஸ்லாம் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க கிளாஸ் போட்டு. ஸோ அந்த இது அந்த பாருங்கள் நடுவில் பாருங்கள் எல்லா கலர்ஸும் கொடுத்த மாதிரி பூமராங் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஏஷியன் காலத்தில் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ கீழே இறங்கி போகலாம். ஸோ அதை ஒரு ஆர்ச் மாதிரி கொடுத்துருந்தேன், அழகாக இருந்தது பார்க்கவே. ஸோ இது வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் கார்டன், இந்த பாருங்கள் கீழே எழுதி பாருங்கள் சவுத் ஆஃப்ரிக்கன் கார்டன். மைட் பி அங்கே உள்ள ஃப்ளவர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்காங்களான்னு தெரியல, பட் சவுத் ஆஃப்ரிக்கன் கார்டன் கீழே எழுதியிருந்தது. ஸோ நீங்கள் பாருங்கள். இங்கே பாருங்கள் மரத்தாலே வந்து டீர் மாதிரி மான் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க.
ஸோ பின்னாடி பாருங்கள், ரெண்டு அனிமல்ஸ் நிற்கிற மாதிரி இங்கே இருக்குது. இந்த ஸ்டாச்சு அழகாக இருக்குல்ல. ஸோ அவங்கவுங்க என்ன ஃபோட்டோஸ் பிக் எல்லாம் எடுத்துட்டாங்க, வீடியோஸ்லாம். இங்கே இருங்க, அனிமல்ஸ் நிற்கிது. ஸோ கால் வலிக்கு தான் உட்காந்துக்கலாம், பட் கொரோனானால அங்கங்கே க்ராஸ் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே இருங்க ஃப்ளவரை. இந்த இலையெல்லாம் உண்மையான லீவ்ஸுங்க, பிளாஸ்டிக்லாம் கிடையாது, உண்மையான லீவ்ஸ் தான். இங்கே பாருங்க, அவுள் ஆந்தை நிற்கிற மாதிரி இருக்கு பாருங்க. இது வந்து பாருங்களேன், கண்டங்கத்திரி மாதிரி இருக்குது. ஆக்சுவலி இது வந்து மெடிசனுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு அந்த போர்டில் எழுதியிருக்கு. ஸோ எனக்கு இதை பார்க்கும்போது நம்ம ஊரில் கண்டங்கத்திரின்னு ஒரு செடி இருக்கும், ஸோ அந்த மாதிரியே இருந்துச்சு எனக்கு. ஆனால் பட் அது கொஞ்சம் முள்ளு முள்ளாக இருக்கும், இது முள் கிடையாது. ஆனால் இது வந்து மெடிசனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுங்க பாருங்கள், கீழே கொடுத்துருக்காங்க மெடிசனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது பாருங்களேன், இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு கேர்ள் வந்து அப்பா அம்மா ஒரு பொண்ணு எல்லாரும் வந்து சாங்கி ஏர்போர்ட்டுக்கு போகிற மாதிரி. ஸோ இந்த பொண்ணு ஒரு பேக்கை வச்சுட்டு அதில் பாருங்கள் சாங்கி ஏர்போர்ட்னு எழுதியிருக்கோம். ஸோ இன்னும் அந்த லேடியும் அதே மாதிரி தான் ஒரு பேக் வச்சுருப்பாங்க. அந்த கையும் ஒரு ரோலிங் சூட் கேஸ் வச்சுருப்பாரு, அவரும் சாங்கி ஏர்போர்ட் தான் இருக்கும். நல்லாயிருக்கும். அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நடுவில் வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் ரோஸாக கொடுத்துருந்தாங்க, ஃப்ளவர்ஸ் கொடுத்துருந்தாங்க. இங்கே இருங்க, இந்த ஃப்ளவர்ஸை பாருங்க, பர்பிள் தான் நடுவில் அது அழகாக இருக்கலாம். ஒயிட் வச்சு அப்புறம் எல்லோ வச்சு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது ஃப்ளவர்ஸ். இருங்க, அதுக்குள்ளே ஒரு அனிமல்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு இதில் பிடிச்ச ஒரு ஃப்ளவர் இருக்கும், நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இது தான். ஸோ இந்த கலருக்கு இந்த எல்லோ வந்து நேராக பார்க்கல, அவ்வளோ கான்ட்ராஸ்டாக செம்மையாக இருந்தது. ஸோ இந்த மாதிரிலாம் உட்காந்துக்கிட்டாங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஒயிட்டுக்கும் ரெட்டும் காம்பினேஷன் கொடுத்துருந்தாங்க, சூப்பராக இருந்தது பார்க்கவே. ஸோ அங்கங்கே நின்று நாங்கள் பிக்சர்ஸ்லாம் எடுத்துப்போம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த ட்ரீயெல்லாம் பாருங்கள், எப்படி கோன் மாதிரி வச்சு ஸ்பைரல் மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஸோ அங்கங்கே வந்து ப்ளீஸ் டூ நாட் டச் த, அதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நல்லா போடுறேன். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு பள்ளம் மாதிரி வச்சு அதில் வந்து நிறையா ரோஸ்லாம் போட்டிருந்தாங்க, க்யூட் க்யூட்டாக இருந்தது பார்க்க. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு இடம் விடலைங்க, எல்லா இடத்துலையுமே அவ்வளோ அழகாக பூ வச்சுருந்தாங்க.
இருங்க, லாவெண்டர் கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்புறம் வந்து இந்த பின்னாடி இருக்கிறதுலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ், இதெல்லாம் நான் அடுத்த வாரம் போடுறேன். ஸோ இங்கே பாருங்கள், மரத்தில் பாம்பு, ட்ராகன், ஓனான் எல்லாமே செஞ்சு வச்சுருக்காங்க. நான் இதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ நான் உங்கள்கிட்ட காட்டணும், இந்த வீடியோவில் கொஞ்சம் காட்டுவோம் அப்படின்னு சொல்லி தான் இதெல்லாம் எடுத்து போட்டேன். ஸோ இது வந்து அப்படியே அவ்வளோ நீளமான பாம்பு. ஸோ இங்கே பாருங்கள், ஓனான் எது, அங்கே பாருங்கள் பேட்டு, ட்ராகன் எல்லாமே இருக்கா. சிம்லி உருண்டைக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் ராகி மாவு, நிலக்கடலை, வெல்லம், தேங்காய், உப்பு, அப்புறம் நெய், அவ்வளோதான். இப்போ வந்து நான் வந்து டெசிக்கேட்டட் கோகோனட் எடுத்திருக்கேன். அப்படி உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நம்ம நார்மல் தேங்காய் கூட எடுத்துக்கலாம், தேங்காய் பூவாக எடுத்து வச்சுக்கோங்க. ஆனால் இது வந்து முழுக்க முழுக்க ஆப்ஷனல், தேங்காய் மட்டும் ஆப்ஷனல். ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா பார்க்க நல்லாயிருக்கும், அதனால தான் தேங்காய் போட்டிருக்கேன். இது வந்து நான் கடைசியில் காட்டியிருக்கேன். ஸோ இப்போ வந்து ராகி மாவை நம்ம புட்டு செஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு கப் ராகி மாவு எடுத்துகிட்டு பிஞ்ச் ஆஃப் உப்பு போட்டுட்டு, எனக்கு வந்து கால் கப் தண்ணி தேவைப்பட்டுச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசறிக்கிங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, மொத்தமாக ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து புட்டு பதத்துக்கு வச்சுக்கணும். ஸோ கால் கப் போதும், அதுக்கு மேலே தண்ணி வேணாம். ஸோ நம்ம பிடிச்சோன்னா கொல்கட்டை மாதிரி கையில் பிடிக்கணும், உதிரக்கூடாது, அதுதான் இதுக்கு பதம். ஸோ எனக்கு அந்த பதம் வந்துருச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம வேக போட்டுடலாம். ஸோ இட்லி தட்டில் துணியெல்லாம் போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவு எடுத்து இட்லி தட்டில் வச்சுக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு கடைசியில் காட்டுவேன் பாருங்கள். நம்ம பிடிச்சோன்னா கொல்கட்டை மாதிரி கையில் வரணும், அது வரைக்கும் பதம். ஸோ ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அது வந்து நல்லா இருக்காது. ஸோ இங்கே பாருங்கள், இப்படி பிடிச்சா இந்த மாதிரி வரணும், கொல்கட்டை மாதிரி. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு எல்லாத்தையும் அந்த இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு, ஸோ இது வந்து மோஸ்ட்லி கெட்டியாகக்கூடாது, அதை நல்லா உதிரி உதிரியாக இந்த மாதிரி பசஞ்சுக்கோங்க. இப்போ வந்து இதோட மூடியை போட்டு நம்ம அடுப்பில் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக போட்டுடலாம். ஸோ நான் சின்ன பர்னரில் ஃபுல்லாக 10 மினிட்ஸ் கொச்சுருக்கேன். இப்போ பெரிய பர்னரில் நிலக்கடலை பருப்பு 1 டேபிள்ஸ்பூன். ஸோ 1 டேபிள்ஸ்பூன் நிலக்கடலை பருப்பு வறுத்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், நிலக்கடலை பருப்பு ரொம்ப கருகக்கூடாது, நம்ம எப்போதும் வறுப்போம்ல அதே மாதிரி தான். ஸோ இங்கே பாருங்கள், அடுப்பை அணைச்சிட்டேன். இந்த பாத்திரத்துக்குன்னு ஒரு சூடு இருக்கலாம். ஸோ இந்த பாத்திரத்துலேயே கொஞ்சம் நேரம் ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம தோலை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு, கரெக்டாக ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மிக்ஸியில் அரைச்சிக்கலாம். ஆனால் நீங்கள் வெள்ளம்லாம் சேர்க்கறதுக்கு முன்னாடி ராகி வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ஆறியிருக்கணும். ஸோ இப்போ வெள்ளத்தையும் மெஷர் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், நிலக்கடலை பருப்பை நல்லா ஆற வச்சிட்டேன். ஸோ தோலை எடுத்தாச்சு. இப்போ வந்து 1/2 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்சியில் ஒரு அடி அடித்தாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ நைஸ் பவுடர் ஆயிடுச்சு. இப்போ வந்து நல்லா ராகி எனக்கு ஆறிடுச்சு, அப்போதைக்கு ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ராகி வந்து ரொம்ப குண்டு குண்டாக இருக்குது, வேக கட்டி கட்டியாக இருக்குன்னா நீங்கள் மிக்சியில் ஒரு அடி அடிச்சுக்கலாம். இப்போ வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் நெய். ஏன் அப்படின்னா குழந்தைங்க வந்து நெய் வாடை இருந்தால் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க, அதனால தான் ராகி ஸ்மெல் வராமல் நெய் வாடை வரும், அதனால தான். இப்போ கையை நல்லா ட்ரையாக வச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம வெல்லம் போட்டிருக்கோம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கணும் கை. ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உருண்டை பிடிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் மிக்ஸியில் அரைச்சிக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஆனால் ராகி வந்து கம்ப்ளீட்டாக ஆறுற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ உருண்டை பிடிச்சிடலாம். ஸோ அழகாக உருண்டை வரும் பாருங்கள். எப்போ நீங்கள் ராகி கெட்டி கெட்டியாக இருக்கும்போது எப்போ அரைக்க போகிறீங்கன்னா, நீங்கள் வந்து வெள்ளம் அரைக்கிறோம்ல அப்போவே ஒரு அடி அடிச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம உருட்டிக்கலாம். ஸோ
ஸோ டட்டடா நம்மளோட சிம்லி உருண்டை ரெடி. ஸோ நான் இதுக்கு வந்து இதுக்கு மேலே ஒரு ஆப்ஷனல் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டெசிகேட்டட் கோகோனட் எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் டிஃப்ரென்ஸு. இது வந்து நம்ம நார்மல் சிம்லி உருண்டை. ஸோ இப்போ வந்து இதுக்கு மேலே நான் டெசிகேட்டட் கோகோனட்டை மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நான் வந்து பாதி வந்து தேங்காய் போட்டிருக்கேன், பாதிக்கு தேங்காய் போடல. ஸோ இங்கே பாருங்கள் ரெண்டுமே வச்சுருக்கேன். ஒன்று வந்து நேச்சர் சாக்லேட் மாதிரி இருக்குது, இன்னொன்று கோகோனட் சாக்லேட் மாதிரி இருக்குது பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் சிம்லி உருண்டை. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் வலிமுடன் வாழ்வோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் சிம்லி உருண்டை பார்ட் டூ. நான் வந்து பார்ட் த்ரீ அடுத்த வீடியோவில் போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்களும் ஷேர் பண்ணி பாருங்கள், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் ஒன்றும் நல்ல ரெசிபியோட அவங்க சந்திக்கிறேன். செய்வோம் விட்டுட்டா.